ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 24 வகையான கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் சொல்லாத டிப்ஸ் கூட உள்ள நம்மளோட டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, நம்ம பூக்கடைகளை பூ வாங்கும்போது மாதிரி பிளாஸ்டிக் பூலாம் நிறைய சேர்த்து கட்டி கொடுப்பாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சில டைம் நம்ம அது காஞ்ச பிறகு எடுத்து அப்படியே கீழே போட்டுருவோம், டஸ்ட்பினில் போட்டுருவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நம்ம பூ வாங்கி கட்டும்போது இந்த மாதிரி கட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும், அமௌண்ட்டும் மிச்சமாகும். அப்புறம் டிப் நம்பர் 2, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஷெல்ஃபில் வந்து நிறைய இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம், மசாலா பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே. இதில் நீங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி கீழே நியூஸ் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அடுத்து க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த பேப்பரை மட்டும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப நமக்கு அழுக்கப்படியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம எடுத்துகிட்டு டக்குனு மேலே மட்டும் கூட நம்ம அழகாக க்ளீன் பண்ணிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும், டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இந்த ஷெல்ஃபில் நீங்கள் பாத்திரம் அல்லது வெஜிடபிள்ஸ் எது வச்சுருந்தா கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம இதே மாதிரி மறுபடியும் நியூஸ் பேப்பர் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நம்மளோட சாரீஸில் நிறைய இந்த மாதிரி கவர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி பதம், நீங்கள் வெஜிடபிள்ஸ் பாத்திரம் எது வாஷ் பண்ணி வச்சா கூட உங்களுக்கு அதோட ஈரப்பதத்தை கூட இந்த கவர் வந்து உறிஞ்சிடும். அதனால் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிச்சனுக்கு இந்த ஷெல்ஃபுக்கு இதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த பேப்பர் அது மாதிரி கரெக்டாக அளவாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இதே மாதிரி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாமே எங்கள் வீட்டில் லைனேஜ் சிரப் பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் வீட்டில் அதிகமாக வாங்குவோம், ஏன்னா பசங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நமக்கும் பாப்பா டெலிவரி டைம் எல்லாமே ஃபுல்லாக நான் தான் சாப்பிட்டேன், அதனால் ஃபுல்லாக எல்லாமே நான் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணிட்டேன். கீழே போடாமல் பாருங்கள், ரொம்பவே பார்க்க நீட்டாக இருக்கும். நல்லா கிளாஸ் பாட்டில், கண்ணாடி பாட்டில் வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம எப்படியும் அதிகமாக இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் தான் அதிகமாக வாங்குகிறோம், நம்ம இப்படியும் நம்ம மணி சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எல்லா பாக்ஸ்லேயுமே இந்த மாதிரி பாட்டில் வந்து மேலே மட்டும்தான் சில டைம் ரொம்ப அழுக்குப்படியும், நம்ம மொத்தமாக க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் டக்கு நம்ம உடனே எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து நல்லா நம்ம நினச்சிட்டு இதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே நான் டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கிளாத், பழைய கிளாத் வச்சு தொடச்சிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம மொத்தமாக சேர்த்து வைக்க தேவையில்லை, உடனே நம்ம க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது டிப் நம்பர் 4. இந்த டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து வச்சுருக்கோம். அப்புறமா மிளகு சீரகம் அரைச்சி பெப்பர் போட இதில் சேர்த்து வச்சிருக்கோம். இதில் பாப்பாவை கொடுக்குறதுக்காக பால்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே கீழே போடாமல் நம்ம சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு பாட்டில் போடுறதுனால அது வந்து அரிசி வந்து வறுத்து வச்சுருக்கேன், குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக. அடுத்த டிப்ஸ் நடுவில் வருது. அடுத்தது டிப் நம்பர் 5. இந்த டிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் நம்ம நம்மளோட கேஸ் ஸ்டவ் கீழே இந்த மாதிரி அழுக்கு நிறைய படிக்கும், மசாலா பொங்கி ஊற்றுறது, பால் கீழே வழியிறது, இந்த மாதிரி ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம கீழே பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் ஏற்கனவே 15 வகையான டிப்ஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நமக்கு தண்ணி போக சப்போஸ் வழி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்போவுமே நம்ம பாத்திரம் தேய்க்கிறதா யூஸ் பண்ணுவேன், விம்பார் லிக்விட் அல்லது பிரில் லிக்விட் இந்த மாதிரி தான். நம்ம இந்த மாதிரி லைட் அங்கங்கே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வந்து ஸ்டீலுக்கு ஸ்க்ரப்பரை வந்து நம்ம நல்லா நினச்சிட்டு நம்ம இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு அப்படின்னா ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆயிரும். தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் இதை வச்சு நினச்சிட்டு அப்படி ஒரு ரெண்டு டைம் நல்லா ஊற்றி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நமக்கு க்ளீன் ஆயிரும், தண்ணி கூட கீழே படியாது. நீங்கள் அதுக்கு கூட பழைய வேஸ்ட் பேப்பர் இந்த மாதிரி கீழே அடியில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம கீழே போட்டுடலாம். இந்த மாதிரி சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகுது. இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக ஈஸியாக பல பலன்னு க்ளீன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக கம்மியான டைமில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது டிப் நம்பர் 6. இந்த டிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ளேம் கூட்டாக குறைக்க யூஸ் பண்ணுறதுலையுமே இந்த நாப் வந்து சில டைம் ஈஸியாக இருக்கும், ஃப்ரீயாக வந்து நமக்கு கலண்டு வந்துடும். அல்லது டைட்டாக இருந்தால் கூட சில டைம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்து கூட நம்ம க்ளீன் பண்ணலாம், ஈஸியாக நமக்கு டக்குன்னு க்ளீன் ஆகும். ஃப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது சூப்பராக க்ளீன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சு இந்த மாதிரி பழைய கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்காது, ஈஸியாக உடனே நமக்கு க்ளீன் ஆயிரும், டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இந்த வேலை கிச்சனில் நம்ம அந்த அடுப்பு க்ளீன் பண்ணுற வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்ஸே மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ஸ்டவ் கீழேயுமே நம்ம ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு க்ளீன் பண்ணுவோம், இதே மாதிரி அந்த ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து டிப் நம்பர் 7. இந்த ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அட்டை இருக்கும் இல்லையா, ஜென்ட்ஸ்க்கு வாங்குகிற ஷர்ட்டு, பையன் வீட்டில் குட்டீஸ்க்கு வாங்குற ஷர்ட்டில் இந்த மாதிரி அட்டை நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அட்டை வந்து நமக்கு தண்ணி கீழே வழிஞ்சால் கூட நம்ம அதை நல்லா உறிஞ்சிக்கிடும், தண்ணி கீழே டைல்ஸில் வந்து நமக்கு படியாது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இந்த மாதிரி அட்டை கிடைக்கல அப்படின்னா பேப்பர் இந்த மாதிரி கீழே நீங்கள் செலட்டை போட்டு கீழே ஒட்டி அந்த கரெக்டாக அந்த பர்னருக்கு கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா கூட நமக்கு தண்ணி அதிகமாக கீழே போகாது. அடுத்தது டிப் நம்பர் 8. இப்போ நம்ம டைல்ஸ்களெல்லாம் நம்ம டக்குன்னு சில டைம் வந்து க்ளீன் பண்ணாமல் மறந்துடும், நமக்கு அதிகமாக என்ன படிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக க்ளீன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கரெக்டாக நம்ம ஆயில் வச்சு இந்த ஃப்ரை பொறிக்கிறப்போ என்னென்ன பொறிக்கிறோமோ அப்படின்னா அந்த டைமில் உடனே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். டைல்ஸில் இந்த மாதிரி லைன் வந்து இந்த மாதிரி ஹரிசண்டலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனில் நம்ம ஹரிசண்டலாகவே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக க்ளீன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடையில் சொன்ன டிப்ஸு.
அடுத்து டிப் நம்பர் 9. இந்த டிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது ரெண்டு டைம் மூணு டைம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணும்போது வீட்டில் இருக்க நமக்கு கெட்ட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நமக்கு வெளியில் போயிடும். அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகும், வீட்டுக்கும் ரொம்ப நல்லது, கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியில் போயிடும் சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10, இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சாம்பார் பருப்பு வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள இதே மாதிரி நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்க்காக வேக வைக்க கூட்டு வைக்கிற ஐடியா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் உள்ள இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது ஈஸியாக நமக்கு ஒரே டைமில் ரெண்டு வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்புக்கு பருப்புக்கும் சாம்பாருக்கும் நமக்கு இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம காயும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாளித்து ஈஸியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே டைமில் ரெண்டு வேலை முடிஞ்சிடும். இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு, இந்த பக்கம் கூட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ சாம்பார் பருப்பு வைக்கும்போது இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 11, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மல்லித்தலை வந்து சீக்கிரமாக ரொம்ப நாளைக்கு வாடாமல் இருக்குது, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அல்லது கேலண்டர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கும்போது இது வச்சு நான் வந்து 8 days மேலே ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு முக்கால் வாசி அப்படியே இருக்குது, லைட்டாக 1-2 தான் நமக்கு வாட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதே ஒரு 2 days ஒரு டைம் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இது எல்லாமே எடுத்து வேஸ்ட்டில் கீழே போட்டிங்க அப்படின்னா நமக்கு வாடவே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்கும். மேக்ஸிமம் 2 நாளைக்கு ஒரு தடவை இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், 1-2 நமக்கு வாடி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எடுத்துருங்க, அப்புறமா நமக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ எடுத்து மறுபடியும் 1 week வரைக்கும் கூட எனக்கு அதிகமாக வாடாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி மேகி கவரில் வச்சுட்டேன், கரெக்டாக இருக்குது. அடுத்து டிப் நம்பர் 12, இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோசை மீந்து போச்சு அப்படின்னா இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே போடாதீங்க. இந்த மாதிரி ஆயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அப்பளம் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படியும் ஒரு தோசை ரெண்டு தோசை அது எப்படியும் மீதமாகும், திடீர்னு நமக்கு பசிக்கும் பசிக்காம ஆயிரும், பசங்களும் மிச்சம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மறுநாள் மார்னிங் எடுத்து நீங்கள் பொறிச்சு வைங்க, எல்லா குழம்புக்கும் எல்லா வெரைட்டிக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். என்ன குழம்பு வச்சாலுமே இந்த அப்பளம் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எப்போ இந்த டிப்ஸ் தான் யூஸ் பண்ணி, இது வந்து எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த டிப்பு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வாழைக்காய் பொறிச்சு எடுத்தாச்சு அதே எண்ணெயில். அடுத்து டிப் நம்பர் 13, இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது சப்போஸ் தேங்காய் அதிகமாக இல்லை, நம்ம வீட்டில் வேர்க்கடலை இல்லை, தேங்காயே இல்லைனா கூட நீங்கள் சேர்க்க வேண்டிய பூண்டு தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியோ ரேஷன் அரிசியோ நீங்கள் வறுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அரைக்கும்போது ரொம்பவே குழம்பு நல்லா திக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுன மாதிரியே நமக்கு குழம்பு அந்தளவுக்கு நல்லா திக்காக குழுக்கணும்னு இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து நெகி வெண்டைக்காய்க்கு சேர்க்குறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 14, இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புளிக்குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்புலாம் செய்யும்போது ஒரு துண்டு வெல்லம் போடுங்க, சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 15, இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி செடிகள் வீட்டில் எப்படி எல்லாருக்குள்ள ஏதாவது ஒரு 2 செடி வச்சுருப்போம், நீங்கள் நம்ம காஞ்ச முட்டை யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த முட்டை ஓடு தேங்காய் நார் அப்புறம் வெங்காயத்தோடு எல்லாமே கீழே போடாமல் நீங்கள் செடிகளுக்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி அது கொஞ்சம் நாளே மக்க ஆரம்பித்து நல்லா நிறைய கால்சியம் சத்துக்கள்லாம் கொடுக்கும், நம்ம முட்டை ஓட சேர்க்கும் போது சத்துக்கள் நிறைய அதிகம் கிடைக்கும். ஸோ இந்த டிப்பே மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் நரம போடும்போது ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சி வச்சுட்டு வேர்களுக்கு கொடுக்கும். அடுத்து டிப் நம்பர் 16, இது வந்து பூவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்றதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது வந்து 1 week எங்கள் வீட்டில் பறிச்ச பூ, இப்போ செடியில் இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிக்குது, பிச்சி பூ ஒரு நாளைக்கு 5 or 6 பூ தான் பூக்கும். நான் 1 week ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கொஞ்சம் கூட வாடவே இல்லை. அது நீங்கள் தண்ணி இல்லாமல் வைக்கிறோம், மெயின் வந்து தண்ணி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கட்டின பூ கூட உங்களுக்கு 1 week வரைக்கும் கூட உங்களுக்கு வாடவே செய்யாது. அடுத்து டிப் நம்பர் 17, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஸ்கட் நம்ம இந்த மாதிரி மேக்ஸிமம் பெரிய பாக்ஸில் ஸ்நாக்ஸ் வச்சுருப்போம் அப்படின்னா மொத்தமாக அதிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம், சீக்கிரம் நமக்கு நமத்து போயிருப்போம். மழை டைம் வேறு பிஸ்கட் சாப்பிட குட்டிஸ் வீட்டில் எப்படி அதிகமாக இருப்பாங்க, அப்போ என்ன பண்ணிக்கலாம், தனி அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் எடுத்து பிஸ்கட்டை ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாக பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சீக்கிரம் நமத்து போகாது, நமக்கு கிறிஸ்பியாக அப்படியே அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிஸ்கெட் ஆர்டினரி பிஸ்கெட் இல்லாமல் இந்த மாதிரி நட்ஸ் சேர்ந்த பிஸ்கட் வாங்கி கொடுங்க, குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும். டிப் நம்பர் 18, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம பால் பாக்கெட் அதில் போட்டு கூலிங் போனதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சூட் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த மாதிரி மறுபடியும் பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாக கூலிங் போயிடும். டிப் நம்பர் 19, வந்து நான் இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் வந்து ஒரு பாட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில், இன்னொரு பாட்டில் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நமக்கு கையில் மற்ற பாத்திரங்கள் என்ன படியாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் உள்ள குட்டீஸ் நம்மளோட ஹஸ்பண்டோட சாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சாக்ஸை வந்து நம்ம அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையிலையும் எண்ணெய் படியாது, பாட்டிலையும் ஃபுல்லாக எண்ணெய் கரப்படியாது, நம்ம எந்த திங்ஸ்லையுமே நமக்கு சீக்கிரம் வந்து பாட்டில் அதிகமாக எண்ணெய் ஓட்டாது. நம்ம மறுபடியும் கூட வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வேறு சாக்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக இந்த மாதிரி ட்ரேலே கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 20, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெங்காயம் கட் பண்ணுறது வந்து சில டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பெரிய பெரிய பீஸாக வரும், சின்ன பீஸாக வர்றதுக்கு இந்த மாதிரி நம்ம பெரிய வெங்காயத்திலே 3 or 4 pieces அந்த மாதிரி ஹரிசண்டாவில் கட் பண்ணிட்டு கட் பண்ணுங்கள், ஈஸியாக கட் ஆயிடும். வெஜிடபிள் கட்டர் இந்த ஹேண்டில் நம்ம கட் பண்ணுற கட்டர் இருந்தாலும் கூட இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் செய்யும் போது ஸ்ப்ரிங்கு சீக்கிரம் நம்ம உங்களுக்கு விடாது, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 21, வீட்டில் பலகாரம் செய்யும்போது வடை செய்யும்போது அல்லது ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யும்போதோ நம்ம ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருப்போம்ல, அந்த எண்ணெயை கொஞ்சம் இதோட சேர்த்துட்டு நீங்கள் செய்யும்போது
இன்னும் நல்லா வரும், நம்ம கையிலையும் மாவு ஓட்டாது. டிப் நம்பர் 22. ஃப்ரிட்ஜ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சில டைம் அந்த மாதிரி ஆஃப் பண்ணாமல் மறந்துடும், நிறைய ஐஸ் கட்டி வந்து பிடிச்சிடும். அப்போ என்ன பண்ணலான்னா, சுவிட்சை ஒரு டைம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி போட்டுருங்க, வேறு எதையுமே வச்சு தட்டக்கூடாது. இந்த மாதிரி ஐஸ் கட்டி எடுக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 20 hours 24 hours கிட்டே எல்லாமே தன்னால் அந்த மாதிரி கீழே உருகி கீழே விழ ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில டைம் ஏதாவது கம்பு ஏதாவது சில பேர் தட்டுவாங்க, ஏதாவது உடஞ்சிரும், அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், ஈஸியாக வந்துடும். அடுத்து டிப் நம்பர் 23. நம்ம இன்றைக்கி கரண்டி அப்டேட் போட போகிறோம். கரண்டி அப்டேட் சாப்பிட உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கரண்டியில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி அடுப்பில் ஹீட் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஆம்லேட் ரெடி ஆயிடும். அடுத்தது டிப் நம்பர் 24. இந்த டிப்பில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம சில டைம் சட்னி செய்யும்போது காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தக்காளி மட்டும் அரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள், சட்னியில் காரம் கம்மியாக நம்மளே மருந்து. சில டைம் வந்து மிளகாய் காரமாக இருக்கும், அந்த மாதிரி காரம் ஆயிரும், அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு குழம்புமே காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம தேங்காய் சில அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா காரம் வந்து சீக்கிரம் போயிடும். நம்ம உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு சேர்க்கறதுக்கு டைம் அதிகமாகும், அதுக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஒரு 15 வகையான டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் பிடிச்சினா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக நம்மளோட சேனலை பார்க்கறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.